ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஆரி ஒர்க். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாரியோட ப்ளவுஸை தான் வந்து கட் பண்ணி நம்ம ஆரி காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு வந்து வரும். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் இந்த மாதிரி வேணும், இந்த கார்ட் எதுனா வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு மாறுதல் வேணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து அதை சரி பண்ணி இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். பட் நாங்கள் கொடுத்ததுலே வந்து பெஸ்ட்டு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் வந்து இப்போ இதை நிறைய வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பண்ணோம். பட் நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து இப்போ பட்டு சாரீ, இந்த பட்டு சாரீக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நமக்கு ப்ளவுஸ் வருது. இது வந்து பார்த்திங்கனாக்கா பல்லு வருது. இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. பட்டு இதோட பார்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா லைட் லாவெண்டர் கலரு. பட்டு சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்ல டார்க்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதில் சில்வர் மிக்ஸ்டு வந்துருக்கு. நீங்கள் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படினாலும் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் காஞ்சிபுரத்தில் தான் வந்து வாங்கினது. ரொம்ப நல்லாவும் இருக்குது சாரீ. ரொம்ப காம்பினேஷன் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் சாரீ கிடைக்குது. பட் பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்து கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு அந்த 1 மீட்டர் வந்து கிடைச்சாலுமே வித்து இருக்கணும். நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வித்து வந்து நல்லா ப்ராட் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த காட்டில் அப்படியே உட்காந்துக்கும். நம்மளுக்கு இதிலே கம்மியாக வரும்போது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நம்ம கிளாத் வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா காட்டுக்கு பெரிசாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம எதுவுமே அட்டாச் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம பேக் போர்ஷன் போடுறோம் அப்படின்னும் போது நம்ம எதுவும் அட்டாச் பண்ண வேண்டியது இல்லை. இல்லை கைங்கி போடுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பார்டரில் போடுறோமா, ஏன்னா ஏற்கனவே இங்கே பார்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஏதாச்சும் நம்ம டிசைன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிக்ஸ் பண்ணும் போதே நம்ம வந்து கரெக்டாக இப்படி கொஞ்சம் நகர்த்தி இங்கே கிளாத் வந்து இங்கேயும் கொஞ்சம் நிறையவே கிளாத் வந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. பட் அதனால் நல்லா அப்படி எடுத்துக்கலாம். பேக் போர்ஷன் எப்பவுமே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நெடுக்க நேராக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நீங்கள் இந்த சைடெல்லாம் கூட போட்டுக்கலாம். பேக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டிங்கனாக்கா கிழியது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேறு வழியே இல்லைன்னும் போது மாத்திரம் நீங்கள் வந்து பேக் போர்ஷனை இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே பேக் போர்ஷன் போட போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வந்துட்டு பள்ளியே போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த கால்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நான் கிளிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த கிளிப் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா பேடர் கிளிப்புங்க. இந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 விதமான கிளிப்ஸ் இருக்குது. இது ஒரு பாக்ஸ்க்கு வந்து 12 பீஸ் வரும். பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 12 பீஸ் வர்றதில் இல்லை 2 விதமான பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாகவே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஒரு வாட்டி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லூஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்கறது வந்து வீடியோலையும் சரி நேரிலேயே ஃபோன் பண்ணி கேட்கறது இது வந்து டைட்டாக நிற்குமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டில் வந்து நானும் இந்த மாதிரி வாங்கணுன்னாக்கா இது ஃபிக்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்போம். பட் வந்து பழைய வந்து இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாக இருக்கும். ரெண்டாவது கரெக்டாக நிற்கும். எதுவாக இருந்தாலுமே நம்ம பார்த்தா தானே தெரியும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கம் போடுறேன்னாக்கா நான் 4 பாக்ஸ் வச்சுருக்கேங்க. நீங்கள் 3 பாக்ஸ் போதும்னாலும் நீங்கள் 3 பாக்ஸோடு முடிச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கும் கிட்டக்கிட்ட போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 பாக்ஸு கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 2 பாக்ஸ் வாங்கி நான் 2 பக்கமும் வந்து நான் வந்து கயிறு கட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் 2 பாக்ஸும் வாங்கி கயிறு கட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். கயிறு கட்டினாலும் நல்ல சேஃப் தான்.
உங்களுக்கு கேக் போட்டாலும் அந்த டைட் எவ்வளோ இருக்கோ அந்த டைட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து இந்த கிளிப்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது இப்போ வந்து இப்படி இழுத்து பாருங்கள், ஒன்று ஒன்றும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இப்படி இழுக்கிற போது இந்த பக்கம் டைட் ஆகும், இந்த பக்கம் இழுக்கும் போது இந்த பக்கம் டைட் ஆகும். இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து நம்ம டைட் பண்ணி தான் அங்கே போடணும். ஏன்னா ஒரு வாட்டியே போட்டுட்டு நீங்கள் அதை டைட்டாக நெம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும். பட் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அதை டைட்டாக இருக்கா நம்ம ஊசி வந்து போடும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக இறங்கணும் இல்லையா, ப்ளவுஸ்க்கு நல்லா ஃபிட்டாக இறங்கணும். அந்த மாதிரி போட்டால் இப்படி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட கிட்ட போட்டிருக்கேன், இங்கே வந்தோடனே கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம், போட்டுக்கூடாதுன்னு சொல்லலை. பட் கிட்ட போட்டுக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தூரம் போட்டுக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்பப்போ டைட் இருக்குது அப்படின்ற போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே எங்கே லூஸ் வருதோ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அழகாக வந்து உங்களுக்கு உக்காந்துக்கும். எவ்வளோ டைட் வருது பாருங்க. இந்த பக்கம் போட்டாச்சு, பல பக்கம் போடலாம். இப்போ நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பாருங்கள், ரெண்டாவது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணும் போதே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துடும், ஒரு வாட்டிலேயே டைட்டு. பாருங்கள் நீங்கள் எவ்வளோ துணியை இழுத்து லாக் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் டைட்டு கொடுக்குங்க. இதுதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நிறைய பேர் ஒரு வாட்டிலே ஃபிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வரணுங்க. இப்போ ரெண்டாவது அந்த பக்கமும் நம்மளுக்கு லூஸ் ஏதாவது வந்துட போகுது இல்லையா, அதனால் இப்போது இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் சவுண்ட் பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக கேட்குது இல்லை. அப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணுறோம் அவ்வளோதான். பாருங்க இப்போ இழுத்து டைட் பண்ணிப்போம். இப்போ நாலா பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த இதுவே நம்மளுக்கு போதுமானது. பட் இதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு டைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் வந்து கிளிப்ஸை கட்டிடுங்க, கிளாத்தை நல்லா வந்து அப்படி தள்ளிடுங்க. இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வுட்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.5 வச்சுருக்கேங்க இந்த வித்து. அப்போ 2.5 கூட நீங்கள் ஒரு இன்னொரு 2.5 விட்டுட்டீங்கன்னாக்கா 5.5 இன்ச்சில் தள்ளிடுங்க கிளாத்தை. கிளாத்தை தள்ளிட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் நூலை வந்து இப்படியே கிராஸ் பண்ணி கட்டிக்கலாம். இது ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம் எப்படி கிளாத்தில் வந்து சாரி த்ரெட்டில் வந்து எப்படி வந்து நம்ம டைட் பண்ணுறதுன்றது, அப்படி கூட நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாங்க, ஆனால் அதுலேயும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பாக்ஸ் வந்து இத்தனை தான் வாங்கணுன்றது உங்களுக்கு வந்து இது கிடையாது. நான் த்ரெட்ல கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அதே மாதிரி கிளாத் வைஸ் வந்து கொஞ்சம் லூஸ் வரும், டைட் வரும். நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பான இருக்கிற கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லூஸே விழாதுங்க. பட்டு சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டு சாரீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் எடுக்கணும், அந்த பட்டு சாரி பிளவுஸை போடவே போடாதீங்க.
அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர் கிட்ட வந்து கிளாத் நல்ல கிளாத்தா எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். கேட்டு வந்து நீங்க வாங்கி இது பண்ணலாம். அது வந்து நல்ல க்ரூப்ஸ் இருக்கும். சில்க் காட்டன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதே மாதிரி பட்டு பிளவுஸ்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோரா காட்டன் ஒண்ணு இருக்கு, அது நல்லா பிக்ஸ் ஆயிடும். பட் அது வந்து ரேர் தான், பட்டு சாரிங்களுக்கு தான் ரொம்பவே ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இப்ப எல்லாத்துக்குமே ஆரி ஒர்க் கேக்குறாங்க. ஒரு ஃபேன்சி சாரி கூட வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம போட்டு தரோம், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால கிளாத் வைஸ் வந்து நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கிளாத் வைஸ் வந்து டிஃபரெண்ட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, கிளாத் வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்து இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஒரு சைடு வந்து கண்டிப்பா வந்து கயிறு கட்டிக்கோங்க, அப்போ ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். அதே மாதிரி கிளாத் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க இந்த நாலு பக்கமும் வந்து கிளிப்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இப்படியே உக்காந்து உக்காந்து நான் இதுல எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க. என்ன வந்து மெட்டீரியல் போடுறோன்றது ஒன்னு ஒன்னு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு இது இது தேவை அப்படின்றத எல்லாமே இங்க எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும். இப்ப அந்த சாரிக்கு என்ன கலர், அந்த த்ரெட், அந்த மாதிரி நீங்க என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றீங்களோ அதோட மெட்டீரியலும் இது மேலே கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளவுஸ் எப்படி இந்த மேல போட்டுட்டு மார்க் பண்றது காமிக்கலாம் நினைச்சேன். பட் வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இது வந்து பார்ட் டூவா வச்சுக்கலாம். செகண்ட் வர வீடியோல, அடுத்து வர வீடியோல உங்களுக்கு வந்து பிளவுஸ்ல எப்படி மார்க்கிங் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணலான்றத நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லான்றதை விட நீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கூட வந்து இப்போ நீங்க கிளாஸ் கத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் வாங்கிட்டு ரெண்டு பேரு இப்படி உக்கார வச்சு ஒரு ஜாயிண்ட் அடிச்சுக்கலாத நீங்க வந்து ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஷிப்பா கூட சொல்லி தரலாம். நீங்க எப்படினாலும் சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப யூஸ் ஆனது இது மகளிருக்கு ரொம்பவே யூஸ்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரத்துக்கும் வந்திருக்கிறேன். உங்களோட ஆதரவும் கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் உயர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் வந்து இப்ப சின்ன சின்ன விஷயத்துலதான் நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி தரேங்க. பட் இது வந்து நீங்க பெருசா ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம வந்து நினைச்சாக்கா எது இருந்தாலும் சாதிக்கலாம். சின்ன தொழிலை வந்து ஆரம்பிச்சு பெரிய தொழிலா கூட கொண்டு போகலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்டு வரைக்கும் பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல வந்து நிறைய தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.